ஒரு விஎஃப்எக்ஸ் கம்பெனியில் ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கம்பெனியோட ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கும்? ஸோ நாமளாக வந்து எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இன்ஸ்டியூட்டில் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், எனக்கு டெக்னிக்கல் எல்லாமே தெரியும், ரோட்டோஸ்கோபி, பெயிண்ட் அண்ட் ப்ரெப், மேட்ச் புக், காம்ப், இந்த மாதிரி டெக்னிக்கல் ஒர்க்ஸ்லாம் தெரியும். பட் மற்றபடி விஎஃப்எக்ஸ் ஒரு கம்பெனியில் அதோட ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கும், எவ்ரிடே வந்து என்ன மாதிரி ஒர்க்ஸ்லாம் இருக்கும், ஒரு ப்ரொசீஜர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது தெரியாதா? அதை பற்றி அந்த ஃபீல்டில் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். நம்ம விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒர்க் ஃப்ளோ அப்படிங்கிறது கொஞ்சம் காமனான விஷயம். நீங்கள் எந்த ஆஃபீஸில் போய் ஒர்க் ஃப்ளோ வந்து ஒன் இயர் நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதே ஒர்க் ஃப்ளோ தான் வந்து எல்லா ஆஃபீஸ்லேயுமே இருக்கும். யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ், யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் தான் கொஞ்சம் மாறுமே ஒழிய மற்றபடி சேம் சிமிலர் பைப்லைன்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி எல்லா விஎஃப்எக்ஸ் ஸ்டூடியும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அது என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ் போகிறப்ப உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் எச்ஆர் பற்றி சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே ஃப்ளோர் கூட்டிகிட்டு போய் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த ஆஃபீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தனித்தனி பைப்லைன்ஸ் வச்சுருப்பாங்க, ஒர்க் ஃப்ளோ வேறு, பைப்லைன் வேறு. பைப்லைன்னா என்னென்னா இந்த ஷாட் எங்கே இருக்குது, நீ எங்கே போய் எடுக்கணும், இந்த மாதிரி அவங்க பைப்லைன்ஸ் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. அது எல்லாத்தையுமே வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒரு சில ஆஃபீஸில் வந்து ஒன் மந்த் இருக்கும், ஒரு சில ஆஃபீஸில் ஒன் வீக் இருக்கும், சில ஆஃபீஸில் ஒன் டே கூட இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்போ அந்த ஆஃபீஸ். ஆனால் எடுத்தோன்னே போனோன்னே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் அவங்க டீச் பண்ணுவாங்க, இங்கே பாருங்கள் இதுதான் எங்கள் ஆஃபீஸோட பைப்லைன், நாங்கள் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷாட் இங்கே இருக்குது, ஸோ இங்கே மாதிரி எடுக்கணும், ஸோ சொல்லிட்டு அவங்களோட ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீ எந்த ஆஃபீஸ் பண்ணாலும், எந்த விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரியில் எந்த ஆஃபீஸ் பண்ணாலும் ஃபஸ்ட் அவங்க பைப்லைனை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஒன்ஸ் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் மேபி அந்த ட்ரைனிங் ஒன் வீக்காக இருக்கும், அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஒரு ஃப்ளோ எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் அசைன் பண்ணுறாங்க, உங்களுக்கு ஒரு ஒர்க் தராங்க அப்படின்னா அதை வந்து ஃபஸ்ட்டு யார் அசைன் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஸ்டீம் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு ஷார்ட் அசைன் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரோட்டோவே நம்ம எடுத்துக்கோமே, இதுதான்ப்பா ரோட்டோ வந்து ரோட்டோ அசைன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டுனா அந்த ரோட்டோக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே வந்து அதில் ஷார்ட் பக்கத்துலேயே வந்து எல்லாமே போட்டிருப்பாங்க. இந்த ஷார்ட் வந்து எத்தனை ஃப்ரேம்ஸில் ஒர்க் பண்ண போகிறீங்க, இந்த ஷார்ட்டுக்கு வந்து எத்தனை பிடிஸ், இதுக்கு வந்து யார் டீடெயில்ஸ், எல்லா டீட்டெயில்ஸும் அதிலே வந்து போட்டிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதில் வந்து பிடி அப்படிங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரியில். பிடி இஸ் ஈக்குவல் டு பர் டே, ஒன் பிடி இஸ் ஈக்குவல் டு ஒன் மேன் பர் டே. அது என்ன ஆகும் அப்படின்னா ஒன் பிடி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஷார்ட்டை வந்து டுடே இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மார்னிங் 9:30 to 10:00 உங்களுக்கு ஒரு ஷார்ட் அசைன் பண்ணுறாங்க, உங்களுக்கு ப்ராஜெக்ட் தராங்க அப்படின்னா அது வந்து ஒன் பிடி அப்படின்னு போட்டுருந்து வச்சுக்கோங்களேன், அப்படிங்கிறப்ப அந்த ஷார்ட்டை நீங்கள் வந்து பை எண்ட் ஆஃப் த டே கூட நீங்கள் அந்த ஷார்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அப்படிங்கிறப்ப இன்றைக்கி ஒன் பிடி இஸ் ஈக்குவல் டு 8 hours நம்ம மென்ஷன் பண்ணுறப்ப நம்ம என்ன நினச்சிக்குவோம், ஓகே அப்போ 8 hours டைம் இருக்குது, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம அந்த ஷார்ட்டை வந்து 6:30 கூட கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினப்போம். பட் இங்கே பைப்லைன் ஒர்க் ஃப்ளோ எல்லாமே கொஞ்சம் மாறும். நீங்கள் 6:30 கம்ப்ளீட் பண்ணக்கூடாது, 6:30 வந்து ஷார்ட்டை சென்ட் பண்ணணும். எஸ் ஸோ வி ஹாவ் சம் ஒர்க் ஃப்ளோஸ். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 8 hours நீங்கள் உங்களுக்கு டைம் தராங்க அப்படின்னா நீங்கள் மினிமம் ஒரு 6 hoursக்குள்ளே அந்த ஷார்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுதான் உங்கள் டார்கெட். ஏன்னா பேலன்ஸ் 2 hours இஸ் ஃபார் குவாலிட்டி செக். எஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து 6 hours கம்ப்ளீட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, ஒன்ஸ் நீங்கள் ஷார்ட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதை டிஎலுக்கு சென்ட் பண்ணுவீங்க. டீம் லீடர் என்ன பண்ணுவார், அந்த ஷார்ட்டை பார்த்துட்டு அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு போடுவார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு உங்களுக்கும் டிஎலுக்கும் வந்து அந்த ஷார்ட்டுக்கு வந்து கரெக்ஷன்ஸ் போயிட்டுருக்கும், அதை வந்து வெர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஎலுக்கும் உங்களுக்கும் வந்து மேபி வெர்ஷன் 2 வெர்ஷன் 3 ஒரு தடவை சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா வெர்ஷன் 1, திருப்பியும் அவர் கியூசி பார்த்துட்டு திருப்பி அடுத்த சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா அது பேர் வெர்ஷன் 2 சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி எத்தனை வெர்ஷன்ஸ் வரையும் போகலாம். ஒன்ஸ் டிஎல் வந்து ஓகே எனக்கு இது பர்ஃபெக்டாக இருக்குது, எனக்கு இந்த ஷார்ட் சாட்டிஸ்ஃபையாக இருக்குது அப்படின்னா அடுத்தவ என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ஷார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷார்ட் வந்து ஒரு ஷோவில் இருக்கும், ஒரு படம் வச்சுக்கோங்களேன், ஒரு படத்தில் நீங்கள் ஒரு ஷார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஓவரால் படத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சூப்பர்வைசர் தான் ஃபைனல் கியூசி பார்த்துட்டு இருப்பார். ஸோ அந்த டீல் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள்ட்ட ஷார்ட் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷார்ட்டை வந்து சூப்பர்வைசருக்கு சென்ட் பண்ணுவார், ஓகேங்களா. அந்த சூப்பர்வைசர்ஸ் என்ன பண்ணுவார், அது அவரும் பார்த்துட்டு அவர் தான் கரெக்ஷன் சொன்னார் அப்படின்னா அகைன் அதே மாதிரியே போகும், அவர்கிட்டையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெர்ஷன்ஸ் போகும், வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 போகும். ஒன்ஸ் எப்போ சூப்பர்வைசர்ஸ் அந்த ஷார்ட்டை அப்ரூவ் பண்ணுறாரோ அப்போ தான் உங்கள் ஷார்ட்டை வந்து நீங்கள் ஃபைனல் பேக் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் ஒர்க் ஃப்ளோஸ். ஸோ இதில் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். சப்போஸ் இப்போ நான் வந்து ஒன் டே ஆகுதுப்பா, 6 hours 8 hours நான் வந்து என்னால் ஷார்ட் கம்ப்ளீட் பண்ண முடியல, 8 hours தாண்டியும் வந்து 6:30 7:00 வரைக்கும் நான் பண்ணுறேன்னா ஸ்டில் ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒரு வெர்ஷன் கூட நான் டிஎல் சப்மிட் பண்ணவே முடியல அப்படிங்கிறப்ப அப்போ என்ன சுச்சுவேஷன்ஸ் ஆகும், அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆவாங்க.
ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் ஒர்க் ஃப்ளோ கரெக்டாக போயிட்டு இருக்க வரைக்கும் ப்ரொடக்ஷன் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த ஏதாவது பர்ஃபெக்டாக டெலிவரி பண்ணலை, ஷார்ட் ஆன் டைமுக்கு நீங்கள் சென்ட் பண்ணலை அப்படின்னா அப்போ ப்ரொடக்ஷன் டீம் வந்து இன்வால்வ் பண்ணுவாங்க. ஏன், என்னாச்சு, எதனால் முடிக்கல, என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. ஸோ நீங்கள் டெக்னிக்கலாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைக்கணும். இல்லை எனக்கு இந்த மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சு, ஃபினா டிஎல்டையும் கேட்டுப்பாங்க, டிஎல்ட இந்த மாதிரி ரெஃபர் பண்ணேன்னு சொல்லிட்டு சம்திங் நீங்கள் சொல்லி அதுக்கு நீங்கள் ப்ரொடக்ஷன்கிட்ட எக்ஸ்ட்ரா டைம் வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அன்றைக்கி உங்களால் இன்னொரு 1 ஹவரில் முடிக்க முடியும் அப்படின்னா 1 ஹவரோ, இல்லை எனக்கு வந்து இன்னொரு நாள் நமக்கு டைம் வேணும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் டேவும் நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன்கிட்ட தான் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட க்ரோத் வந்து எந்த அளவுக்கு டிஎல்ட இருக்கோ அதே மாதிரி உங்களோட ஒர்க் ஃப்ளோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரொடக்ஷன் டேட்டா தான் அனலைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் டேட்டா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஸ்கில் நீ டெக்னிக் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஷார்ட் வைஸ் நீங்கள் பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டுருக்கீங்களா, மந்த் எண்டில் எவ்வளோ நான் எவ்வளோ ஷார்ட் உங்களை அசைன் பண்ணியிருக்கிறேன் அதை நீங்கள் எவ்வளோ ஷார்ட்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, டேட்டா வந்து எல்லாமே ப்ரொடக்ஷன்ட தான் இருக்கும். ஸோ உங்களோட ரிவ்யூஸ் எல்லாமே வந்து ஒன் ஆஃப் த மெயின் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மிஸ்டேக்ஸ் ஏதாவது நடந்தால் மட்டும் ப்ரொடக்ஷன்ஸ் வாழ்வாங்க. மற்றபடி வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும். மோஸ்ட்லி ஒரு சில கம்பெனிஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ 1 டே ஷார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா வித்தின் 6 ஹவர்ஸ்லேயே ப்ரொடக்ஷன்ஸ் வந்து கேட்டுருவாங்க, என்னப்பா ஷார்ட்ஸ் எப்படி போயிட்டு இருக்குது, ஷார்ட்ஸ் முடிஞ்சிருச்சா, நீங்கள் டிஎல்ட சென்ட் பண்ணுறீங்களா, இல்லை ஷார்ட்ஸ் ஏதாவது காம்ப்ளீட்டாக இருக்கிறா, நீங்கள் டிஎல்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள், டிஎல் பார்த்து கைட் பண்ணுவார்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும். இல்லை ஸ்டார்டிங் ஷார்ட் வந்திருக்கு, நீ மிட்லேயே உங்களால் முடிக்க முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணணும், வாண்டடாக போய் ப்ரொடக்ஷன்டையோ இல்லை டிஎல்டையோ ஹெல்ப் கேட்டு ஃபஸ்ட்டு நீ டிஎல்ட பார்க்கணும், இல்லை இந்த மேலேயே முடியல அப்படின்னு சொல்லி டிஎல்ட இன்ஃபார்ம் பண்ணணும். இல்லை அந்த ஷார்ட் உண்மையாலுமே ஹெவி காம்ப்ளிகேட்டட், 1 PDக்குள்ளே முடிக்க முடியல, மேலே சேலஞ்சாக இருக்குது அப்படின்னா மேபி டிஎல் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக ப்ரொடக்ஷன்கிட்ட சப்போர்ட் பண்ணுவார், ஓகே இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது, ஸோ ஆர்டிஸ்டால் வித்தின் அ டேக்குள்ளே முடிக்க முடியாது, ஸோ ஹீ நீட் 1 more day டு ஃபினிஷ் அ ஷார்ட் அப்படிங்கிற மாதிரி அவர் ஹெல்ப் பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் ஒர்க் ஃப்ளோ. ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோ எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ஒரு எமர்ஜென்சி லீவ், மற்ற ஆஃபீஸில் எப்படின்னு தெரியாது, மற்ற ஐடி கம்பெனிஸ் எல்லாமே தெரியாது, பட் நம்ம ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சடன் லீவ் அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான் கேட்பாங்க. சம்டைம்ஸ் எல்லாருமே ஹெல்டப்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப, உங்கள் ஷார்ட் நீங்கள் டெட்லைன் போயாகணும் அப்படிங்கிறப்ப ப்ரொடக்ஷன்ஸ் வந்து லீவ் கேட்குறப்ப கொஞ்சம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க. இல்லை இந்த ஷார்ட் கண்டிப்பாக போயாகணும், ஸோ நீங்கள் கண்டிப்பாக வரணும். இஃப் இட்ஸ் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் மட்டும் தான் லீவ் தருவாங்க. மற்றபடி வந்து அந்த ஷார்ட் கம்ப்ளீட் பண்ணுறது இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் யூர் ரெஸ்பான்சிபிள். நீங்கள் தான் அந்த ஷார்ட் எடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். யாரும் வந்து நைட் கண்டிப்பாக முடிச்சு தான்ப்பா போகணும், நீ பண்ணுமே முடிச்சுட்டு போகணும் சொல்ல மாட்டாங்க. மோஸ்ட்லி அவங்களுக்கு உங்களுக்கே இந்த ப்ரெஷரைஸ் நீங்கள் ஃபீல் பண்ணி நீங்களே அந்த ஷார்ட்டை எவ்வளோ தூரம் உட்காந்து ஒர்க் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் ஒர்க் ஃப்ளோ. இந்த ஒர்க் ஃப்ளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லா விஎஃப்எஸ் கம்பெனிஸுமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், சி யூ ஸ்டுடியோ, பை பை.